ஒருங்கிணைப்பு குழு அமைச்சிருக்கோம் தலைவராக பங்கேற்றிருக்கேன் செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படி போட்டு வர காலத்தில் முதல்ல தமிழகத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய கல்விக்காக இங்கிலாந்து 3 மாதங்கள் சென்றிருக்கார். ஆகவே அந்த காலகட்டத்தில் கட்சி இங்கு வழிநடத்துவதற்காக ஒருங்கிணைப்பு குழு ஒன்று அகில இந்திய தலைவரால் நியமிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக என்னை நியமித்தமைக்கு அகில இந்திய தலைவருக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 3 மாத காலம் ஏற்கனவே கட்சியில் உறுப்பினர் சேர்ப்பு புதுப்பித்தல் இயக்கமானது துவங்குகிறது என்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை யாராக இருந்தாலும் அகில இந்திய தலைவரிலிருந்து அனைவருமே 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தங்களுடைய உறுப்பினர் காலத்தை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால் இந்த பருவத்திற்காக 24-30 பருவத்திற்கான உறுப்பினர் சேர்ப்பு இயக்கம் புதுப்பித்தல் இயக்கம் செப்டம்பர் 2ஆம் தேதியிலிருந்து துவங்குகிறது. ஆகவே ஏற்கனவே கட்சியினுடைய மையக்குழுவில் முடிவு செய்திருக்கிற மாதிரி அகில இந்திய தலைமையினுடைய குறிப்பும் ஒரு பூத்துக்கு 200 பேர் சேர்க்கப்பட வேண்டும்னு. ஆகவே தமிழ்நாட்டிற்கு 1 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதில் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த பணியில் ஈடுபடுத்த வேண்டியது கட்சியினுடைய கட்டமைப்பு. நம்முடைய கடந்த கால அனுபவத்தில் எங்கே கட்டமைப்பு நல்லா இருக்கோ அந்த பார்ட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அதனால் இந்த காலகட்டம் அமைப்பினுடைய உறுப்பினர் சேர்ப்பு புதுப்பித்தல் மற்றும் கட்டமைப்பு ஏற்படுத்துகின்ற காலகட்டம். அதை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி 26 தேர்தலிலே தமிழக மக்களுடைய அதிகாரத்தை பெறுவதற்கான ஆணையை பெறுவதற்கான ஒரு காலகட்டம் அதற்கான பணி தேசிய தலைமையின் எதிர்பார்ப்புக்கு ஒப்ப இருக்குங்கிறத தெரிவித்தோம். இப்போ இந்த 3 மாத காலம் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த அரசியல் நிலவரம் அப்படியே நீடிக்குமா இல்லை ஏதாவது மாற்றங்கள்? அரசியல் நிலை பண்ண முடியாது இல்லையா, ஏனென்றால் அது அன்றன்றாடம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. அரசியலை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் ஒரே குறிக்கோள் 26 தேர்தலிலே எல்லா விதத்திலும் மக்களுடைய ஆணையை பெறுவதற்கான தயாரிப்பினை மேற்கொள்ள வேண்டும். அதில் இன்னும் சொல்லப்போனால் சரியாக உறுப்பினர் சேர்ப்பு இயக்கம் துவங்குகின்ற ஒரு காலகட்டம் அது நாளை மறுநாளே துவங்குகிறது. அதோடு மட்டும் இல்லை, கோயம்புத்தூரில் நான் இருக்கிறதுனால இங்கே பெரிய குற்றச்சாட்டு கோயம்புத்தூர், மயிலாடுதுறை, தென் சென்னை போன்ற பல பாராளுமன்ற தொகுதிகளில் இருந்த குற்றச்சாட்டு 1000கணக்கான வாக்காளர்கள் வேண்டுமென்றே, அதாவது வருட துவக்கத்தில் இருந்தவங்க கடைசியில் தேர்தலுக்கு முன்பாக திருத்தப்பட்ட பட்டியலில் பேர் இல்லாதது போன்ற குளறுபடிகள் நாம் பார்க்க முடிஞ்சது. ஆகவே இந்த காலகட்டத்தில் நாம் ஒரு வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்ப்பதோடு இப்போ எனுமரேஷனும் நடக்குது தேர்தல் கமிஷன் ஓட்டர்ஸ் எனுமரேஷன். ஆகவே எலிஜிபிள் ஓட்டர்ஸ் எல்லாருமே அவர்களுடைய வாக்குகளை பதிந்திருக்கிறார்களா அப்படிங்கிறத சேர்த்து பார்ப்பதற்கு ஒரு காலகட்டம். அதனால் அதில் எங்களுடைய கவனம் முழுமையாக நான் சொல்கிறவரை எந்த தனிநபரும் முடிவு எடுக்கிறது இல்லை. இதுவரை கூட நான் 1991லிருந்து நிர்வாகியாக இருந்து வரேன். அதிலும் 93லிருந்து ஸ்டேட் செக்ரட்டரி, அதுக்கு பிறகு பல்வேறு பொறுப்புகளில் அப்போ மையக்குழுவில் நான் தொடர்ந்து 22 ஆண்டுகளாக இருக்கேன். ஆகவே மையக்குழு தான் முடிவு பண்ணும் எனி பாலிசி டிசிஷன், அதுவும் கூட்டணி விஷயங்கள் ஆல் இண்டியா தான் முடிவு பண்ணும். இப்போ நேஷ்னல் பார்லிமெண்ட் போர்டு தான் அதுக்கான ஒரு அதிகாரம் பெற்ற அமைப்பு.
அதனால் இதில் அண்ணாமலை இருந்த முடிவு, அவர் இல்லாத பொழுது முடிவு அப்படிலாம் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக 26 மக்களுடைய ஆணையை பெறுவதற்கான பணியில் நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். அது கட்சி முழுமையாக எடுத்திருக்கின்ற முடிவு. 26 நான் என்ன சொல்கிறேன், இந்த நொண்டி குதிரைக்கு சறுக்கினது சாக்குமாங்க. அந்த மாதிரியாக இவர்கள் அவர்கள் இஷ்டத்துக்கு பல்வேறு திட்டங்களிலே நிதி ஒதுக்கி கொண்டு இருக்கிறார்கள். சென்ற 10 ஆண்டில் மாத்திரம் ஏற்கனவே பலமுறை மாண்புமிகு பிரதமர் அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் பட்டியல் போட்டு சொல்லியிருக்காங்க, இன்னென்ன திட்டத்துக்கு இவ்வளவு நிதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு. அவை மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் ஏற்றது போல் செய்து கொண்டிருக்கோம். இந்த ஒரு பெரிய திராவிட உருட்டு என்னன்னு சொன்னால், வந்து நாங்கள் கொடுக்குற 100 ரூபாய்க்கு 29 ரூபா தான் எங்களுக்கு தரீங்க, 1 ரூபாய்க்கு 29 காசு அப்படின்றாலும், இதுக்கு சரியான பதிலடி பாராளுமன்றத்தில் பட்ஜெட் உரையிலேயே மாண்புமிகு நிதியமைச்சர் வீர தமிழச்சி நிர்மலா சீதாராமன் எடுத்து சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா, இப்போ ஜிஎஸ்டி கலெக்ஷன் எடுத்த உடனே 50% ஆஃப் தி கலெக்ஷன் எங்கே போகுது, டிஎன்ஜிஎஸ்டி. அப்போ அதுலேயே நீங்கள் 100 ரூபா நிதி கொடுத்துருக்கோம், அதில் வந்து 29 ரூபாங்கிறது அடிபட்டு போகுது. சரி, அதுக்கப்புறமும் சென்ட்ரலுக்கு கொடுத்துருக்கிற மீதி 50%, அதில் டிவல்யூஷன் ஆஃப் ரெவென்யூ 13th ஃபினான்ஸ் கமிஷன் வர தமிழ்நாட்டுக்கு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்த நிதி பங்கீடு எவ்வளவு, 32% ஆஃப் தி சென்டர்ஸ் ஷேர். நம்ம அதில் ரொம்ப எச்சரிக்கை, ஏன்னா ஊடக நண்பர்கள் இந்த திராவிட உருட்டு பொய் புரட்டு இதுகளையெல்லாம் நீங்கள் முகமூடியை கிழிப்பதற்கு உதவணுங்கிறதுனால நான் கேட்டுக்கிறேன். ஆகவே முதல்ல 50% யூ கெட், அதுக்கப்புறம் மீதி 50%லையும் 42% இஸ் டிவால்வ் டு தி ஸ்டேட்ஸ். அப்படின்னா என்ன, 1 ரூபாய்க்கு 71 நயா பைசா உங்களுக்கு வந்து சேர்ந்துருது, அதுக்கு ஒழுங்காக செலவு பண்ணுங்க. நான் கேட்குறேன், இந்த தமிழ்நாடு பட்ஜெட்டில் டெவலப்மெண்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் சென்ட்ரல் பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வால்யூம் ஆஃப் சென்ட்ரல் பட்ஜெட் 48.2 லேக் கரோட்ஸ். இந்த 48.2 லேக் கரோட்ஸில் 11,101 இவ்வளவு பண நிதி வந்து வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு, இது தவிர மற்ற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் நீங்கள் சேர்த்திங்கன்னா வந்து 15 லட்சம் கோடி, தட் மீன்ஸ் மோர் தேன் 30% வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு. தமிழ்நாடு லெட்டஸ்ட் டிஸ்கஸ், நீங்கள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக உங்கள் பட்ஜெட்லேருந்து எவ்வளவு செலவு பண்ணுறீங்க? நாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு செலவு பண்ணலைன்னா வேலை வாய்ப்பு கிடைக்காது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நேஷ்னல் ஹைவேஸ் போடுது, ரயில்வேஸு, போர்ட் கனெக்டிவிட்டி, கம்யூனிகேஷன் நெட்வொர்க், இது எல்லாமே நாம் ரோடு போடும்பொழுது வேலை வாய்ப்பும் வருதில்ல, அதில் நம்ம ஆளுகளும் வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆகவே மத்திய அரசாங்கம் எல்லா மாநிலங்களுக்கும் முன்னேற்றத்திற்கான விதிப்படியான செலவுகளை செஞ்சு கொண்டு இருக்கு. அதோடு மட்டும் இல்லை, ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸை உதாசீனப்படுத்தி மத்திய அரசாங்கம் எந்த ஒரு ஸ்டேட்டையும் 1 நயா பைசாவுக்கு கூட ஃபேவர் பண்ண முடியாது. அவங்க கைட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் பண்ண முடியும். அதுவே விதிமுறைப்படியானது செய்து கொண்டு இருக்கிறது. நமக்கு விசேஷமாக ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா மாநிலத்துக்கு தாராளமாக சென்டரை கேட்கலாம், ஆனால் கேட்குற முறைப்படி கேட்கணும். நன்றி, நன்றி. அண்ணாமலை அவர்கள் இருந்தபோது இளைஞர்கள் அதிகமாக பாஜக பக்கம் ஈர்க்கப்பட்டார்கள்னு ஒரு விஜய் வந்திருக்கிறாரு, அண்ட் தென் திமுக வந்து இளைஞர்களை நோக்கி பல திட்டங்களை கொண்டு வராங்க, ஒரு பக்கம் சீமான் இருக்காரு, 3 மாதம் நீங்கள் இளைஞர்களை கவர்வதற்காக எதுவும் திட்டம் ஊர்த்தீங்களா? நான் என்ன சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு பிரதமர் அவர்களே வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கு உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்துறதுக்கான திட்டங்களோடு செயல்பட்டு கொண்டு இருக்கார். இங்கே வந்து தமிழ்நாடு பிஜேபிங்கிறது தனி இல்லை, ஆல் இண்டியா பிஜேபியினுடைய ஒரு அங்கம். அதனால் மத்திய அரசின் திட்டங்கள் எப்படி, ஏன்னா 3 லட்சம் கோடி பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆகவே அந்த மாதிரியான திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரணும்,
மக்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்னா இப்போ உதாரணத்துக்கு எல்லா ரேஷன் கடையிலையும் நியாயமாக முதலமைச்சர் படம் போட்ட பையெல்லாம் கொடுக்கக்கூடாது. இந்த கருணாநிதி அவர்களுடைய படம் போட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஏன், ஒரு ஒரு நபருக்கும் மாதம் 5 கிலோ அரிசியும் 1 கிலோ பருப்பும் ஸ்டேட் கவர்மெண்ட் தம்படி பைசா கொடுக்குதா? நோ, இட் இஸ் 100% சென்டர் சப்சிடி. அப்படி இருக்கிறத இவங்க என்ன பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டில் குழந்த பிறந்தால் அதுக்கு இனிஷியல் நான் போடுறேன்னு பேசக்கூடாது. அதனால் அந்த மாதிரியான ஒரு மனோபாவம் மாநில சர்க்கார்கிட்ட இருக்கு, அவங்க மாற்றிப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா மாற்ற வைப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ. நான் விஜயை விமர்சித்தேன்னு நீங்கள் சொல்கிறது பொய் இல்லையா? 100% இல்லைங்க, 100% பொய். ஐ ஹவ் நாட் கிரிட்டிசைஸ்டு விஜய். அவர் அவரோட மெர்சல் படத்தில் சொன்ன பொய்ய. ஏன்னா பாரத நாட்டில் நாடு முழுக்க ஏழைகளுக்கு கல்வி இலவசம் அரசாங்க பள்ளிக்கூடம் மூலமாக. நீங்கள் இல்லை இல்லை, நான் ஸ்டாலின் மகன் நடத்துகிற பள்ளிக்கூடத்தெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னீங்கன்னா 1 லட்சம் ரூபா கட்டணும். வேளச்சேரியில் சன்ஷைன் ஸ்கூல் தான் எனக்கு வேணும்னா. ஆனால் அரசு பள்ளிக்கூடம் இலவசம் தானே, கல்வி இலவசம், சரி மருத்துவம் இலவசம். நீங்கள் மலையா சிங்கப்பூரில் நினச்ச உடனே அட்மிட் ஆக முடியுமா? முடியாது, முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கணும். ஆகவே அங்கெல்லாம் இலவசமாக இருக்குது, இந்தியாவில் இலவசமாக இல்லைன்னு சொன்ன பொய்யுக்கு எதிராக நான் அறிக்கை கொடுத்தேன். நான் விஜய்க்கு எதிராக அறிக்கை கொடுக்கல, அந்த படத்தில் சொல்லப்பட்ட பொய். ஒரு பொய்யை வந்து நேரேட்டிவாக செட் பண்ண நினச்சதை பஞ்சர் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். அதனால் நான் விஜயை வந்து நான் அவரை கட்சி ஆரம்பிக்கணுன்னே வாங்கன்னு சொல்லிட்டேன். 18 வயது நிரம்பிய எவருக்கும் மக்கள் பணியாற்ற உரிமை இருக்குது, அதனால் அவர் செஞ்சிருக்கார், சரி கோயிலுக்கு போயிருக்கார், ஓகே வரவேற்கிறோம், அவ்வளோதானே. நான் அன்றைக்கே கட்சி ஆரம்பிக்கிற அன்றைக்கே வரவேற்றிருக்கேன். நன்றி.